ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பி எஸ் வெல்யூ இது உங்க சொத்து உடனே டவுன்லோட் செய்யுங்கள் மக்களை சென்றடைய முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் நடிகர் கமலஹாசன் மதுரையிலிருந்து தனது பிரச்சாரத்தை நேற்றைய தினம் துவங்கினார் இதற்காக மதுரை வந்த அவர் கூறியதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் துவங்கிய கட்சி மக்கள் நீதி மையம் பிரச்சாரத்தை இங்கு துவக்குவதுதான் சரியாக இருக்கும் என்பதால் இங்கிருந்து துவக்குகிறோம் கடைசி நிமிடத்தில் சில அனுமதி மறுக்கப்பட்டாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பொங்கி வரும் புது வெள்ளத்துக்கு Kommunal. சிறு மடைகள் தடை ஆக மாட்டாது என்று நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு எப்படியெல்லாம் பிரச்சாரத்திற்கு திட்டமிட்டு இருந்தோமோ அதன்படியே பிரச்சாரம் இருக்கும் சில இடங்களில் மட்டும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு தடைகள் புதிதல்ல மக்களை சென்றடைய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சட்டத்திற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவதாக இருக்கிறோம் அதை மீறும் எண்ணம் இல்லை யாருக்கெல்லாம் எங்களது கருத்து குத்தலாக உள்ளதோ அவர்கள் தடை செய்வார்கள் என கூறினார் அணிகள் பிளவுபடும் அணிகள் கூடும் என முன்பே சொல்லி இருக்கிறேன் இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும் மூன்றாவது அணிக்கு சாத்தியம் உள்ளது அது எப்போது சாத்தியம் என்று இப்போது சொல்ல முடியாது என்று மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்கிய நடிகர் கமலஹாசன் இவ்வாறு தன்னுடைய கருத்தை தெரிவித்தார்